வணக்கம் வியூவர்ஸ். கம்யூனிட்டி ட்ரிவன் பிராண்ட் அப்படின்னு கேட்டாலே சமயம் இருக்குல்ல, அப்படித்தானே ஷாமி ஒன் பிளஸ் இருந்தது. எவ்வளவு தூரம் நம்ம அதுக்கு கம்பு சுத்திருப்போம். அதே மாதிரி கம்யூனிட்டி ட்ரிவன் கண்டென்ட் அப்படின்னு நல்லா இருக்கும்ல. சோ உங்க மனசுல என்ன இருக்குங்கிறத மட்டுமே அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ், ஒரு சேனல் நல்லா இருக்கும்ல. சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இனிஷியேட் பண்ணிருக்கோம். அதுதான் வந்து சிவாஸ் டெக் ட்ரைவ். செக் பண்ணி பாருங்க. ஓகே, அந்த டெக் கிரிக்கன் அப்படிங்கறதுல ஒரு திருத்தத பண்ணிடலாம். ஏன்னா டெக்ங்கிறது ரொம்ப வைடான ஒரு ஏரியா, அதுல ஒண்ணுதான் ஸ்மார்ட் போன். அதனால நம்ம போன் கிரிக்கன் அதை மாத்திக்கலாம். சோ அப்படிப்பட்ட போன் கிரிக்கன் சும்மா இருப்போமா, நேரா எட்ரா வண்டிய அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து டேரக்டா நம்ம சாம்சங் ஸ்மார்ட்கேஃபே ஐடி வேர்ல்ட் ஃபினிக்ஸ் மார்க்கெட் சிட்டில இருக்கு அங்க போயாச்சு. சோ அவங்களும் நமக்கு நல்ல சலுகைகள் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, போன் வந்து எல்லாருக்குமே காமனா அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இருக்கு. இருந்தாலும் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்கல, சோ அதுக்கே ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ரெண்டாவது என்னன்னா, அந்த மரியாதையை இவ்வளவு நாள ரீடைன் பண்ணி வச்சுக்கிறது. ஏன்னா ஒரு தடவை நம்ம போகும்போது அவங்க கிட்ட வந்து அவங்க நமக்கு கொடுக்குற சலுகையை நம்ம வந்து எக்ஸ்பிளைட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வருவாங்க. ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக நம்ம என்றைக்குமே இருந்ததில்ல. சரி, எல்லா வருஷமும் நம்ம போகும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். இப்போ S21 சீரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே 21 அல்ட்ராவை தான் அதை பார்த்து அப்படி அட்ராக்ட் ஆயிருப்பாங்க. 22 அல்ட்ராவை பார்க்கும்போது எனக்கு 22 தான் அட்ராக்ட் பண்ணிச்சு. இங்கேவா நீ முதல்ல எப்படி இருக்க மாதிரியா, காம்பேக்டாக அதே சமயம் சூப்பராக பவர்ஃபுல்லாக இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேர்மல் இஷ்யூ இந்த மாதிரியான பஞ்சாயத்துகள், 22 சுற்றி இருக்கிற பேட்டரி லைஃப் இந்த மாதிரியான இஷ்யூஸ். பட் 23 அல்ட்ராவை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அதே 22 தான் புரியுது. 22 அல்ட்ரா தான் நான் பார்க்க போயிருக்கேன், 23 அல்ட்ரான்ற பேரோட. இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் 23 வந்து என்ன திரும்பியோ வரல, இங்கே நான் இருக்கேன் வா தம்பி இந்த பக்கம் வா அப்படின்னு மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த 23 எந்த அளவுக்கு நல்லா இருந்தது, இதில் வந்து அந்த 22 நம்ம ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் ஓரளவுக்கு அது ஃபிக்ஸ் ஆயிருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சதோ அதை நம்ம தெரிஞ்சுப்போமே, கரெக்ட் தானே? ஸோ அதை இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன், பார்த்துருவோமா. டக்கு டக்குன்னு உள்ளே வந்தோன்னு வைங்களேன், வந்ததுமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது என்னன்னு பார்த்தா S23 அல்ட்ரா தான். இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக S23 மேலே தான். காரணம் என்ன, சைஸு என்னையா சைஸ் இது, செதுக்கி வச்சிருக்கேயா சாம்சங். வெயிட்டே இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, Pixel 4a இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரியான ஃபீல் தான் இருக்குது, லைட் வெயிட், ஈஸி டு ஹேண்டில், சிங்கிள் ஹேண்ட் யூஸ். வேறு லெவலில் இருக்குங்க. இதோட டிசைன் வந்து பெரிய சேஞ்ச் எதுவுமே இருக்க போகிறது இல்லை. நீங்கள் ஃப்ரேம் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில் யோசிக்கும் போது உங்களுக்கு S22 S23 எக்ஸ்டர்னலாக இப்படி பார்க்கும்போது நீங்கள் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியாது. பட் எங்கே கண்டுபிடிக்கலான்னா, இங்கே அந்த மருவை ஒட்டியிருக்காங்க. இந்த மூணு கேமராவுக்கும் அவங்க ரிங் டிசைன் கொடுத்தது தான் வந்து அந்த மரு. ஸோ இங்கே தூக்கி பிச்சு ஒட்டினால டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் மற்றபடி வந்து ஹீட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வார்ம்னஸ் ஃபீல் ஆகுது, காரணம்னா சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்குது. அதனால் மற்றபடி வந்து சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹேண்டியாகவும். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், சிங்கிள் ஹேண்டில் கார்னர், இந்த கார்னரை தொட முடியுது. பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து 23 அல்ட்ராவில் தொட முடியுமா, வாய்ப்பு இல்லை. வேணா இங்கே லைவாக பாருங்கள், அப்படியே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், இப்படி நீங்கள் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு தொடணும்னு நினைக்கும் போது ஃபால்ஸ் டச் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அப்படியே உங்களோட பாம் ஏரியாவே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தொடும். பட் இதில் அந்த மாதிரி ப்ராப்ளமே இருக்க போகிறதில்ல, ஈஸியாக டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், வேறு லெவல் தான். ஸோ சிங்கிள் ஹேண்ட் யூஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக S23 தான், அதில் டவுட்டே இல்லை. பட் எல்லா ஃபீச்சரும் வேணுங்க, எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. நான் அப்புறம் வாங்கினதுக்கப்புறமா வருத்தப்படக்கூடாது, என்ன அது ஜூம் பண்ணால் 30, அதை 30x ஜூம்லாம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும். பட் எனக்கு தெரில எவ்வளோ பேர் அந்த மாதிரி 30x 60x ரெகுலராக எடுப்பீங்கன்னு. பட் நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா ஃபார் ஷுர் வந்து S23 அல்ட்ரா போகிறது தான் பெட்டர். அதே சமயம் இன்னொரு விஷயமும் இருக்குது, நம்ம ஆரம்பத்திலே காமிச்சோம் பார்த்தீங்களா, S22 அல்ட்ராக்கும் S23 அல்ட்ராக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு மினிமலாக தான் இருக்கும் எக்ஸ்டர்னலாக. ஸோ அப்படி இருக்கும்போது யோசிக்க வேண்டிய விஷயம் தான், ஏன்னா நீங்கள் கன்வி பட்ஜெட்டுக்கு உங்களால் வாங்க முடியும்னா, கன்வி பட்ஜெட்னா அகைன் இதை கன்வினும் நம்மளால் சொல்ல முடியாது. இன்கேஸ் 90,000 வந்து இப்போ S22 அல்ட்ரா கிடைக்குதுன்னா அதை கன்வி நான் சொல்கிறது. பட் இது 1.5 லட்சம் அப்படிங்கிறனால மேபி அது கன்வி மாதிரி தெரியலாம். பட் நம்ம S22 அல்ட்ராவை இப்பயும் வாங்கலாம். ஸோ S23 போனவங்க காம்பாக்டாக இருக்குது, அந்த ஸ்மூத்னஸ்ஸை யூ கேன் ஃபீல் தட், சூப்பராக இருக்குது. ஓய்யோ,
செம்ம பட்டரி ஸ்மூத்தாக இருக்குங்க. இதில் என்னென்னா நம்ம பையன் ரொம்ப கஷ்டப்படுறான்ல, ஒன்றும் இல்லை, நீ கஷ்டம்லாம் படாத. ஓகே, ஸோ டைரெக்டாக போகிறீங்க, அபவுட் ஃபோன் போகிறீங்க, சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அண்ட் அகெயின் ஆண்ட்ராய்ட் 13 அண்ட் ஆண்ட்ராய்ட் 13 மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதில் ஒன் யூஐ 5.1 இருக்குது. ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயமே, ஒன் யூஐ 5.1 தான் இருக்கலையே கீ. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இதோட ஸ்பீக்கர் அண்டு டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீக்கர் பார்ப்போம், NCS. சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரில் S23 அல்ட்ரால ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அப்படியே S23க்கு வரும்போது உங்களுக்கு ஒன்று புரியும், என்னென்னா இது சின்ன சைஸ் ஃபோனு, இதில் இருக்கிற ஸ்பீக்கர் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்றது தெரியும். லவுட்னஸ் ஆஸ்பெக்டில் கூட ஓரளவுக்கு ஓகே மேட்ச் பண்ணிவிடும், பட் இந்த பேஸ் இந்த மாதிரியான ஏரியாவில் வந்து கொஞ்சம் இன்ஃபீரியராக இருக்கிறத நீங்கள் நல்லாவே உணர முடியும். பட் டிஸ்பிளே இங்கே தாங்க ட்விஸ்ட்டு, நீங்கள் அதில் 6.8 இன்ச் இருக்குங்க, 1750 நிட்ஸ் வரைக்கும் போகுது, HDR என்னன்னாலும் சொன்னாலும் அதே விஷயங்கள் அப்போ S23 இருக்குமா? எப்பயுமே இவங்க இப்படி தானே பண்ணுவாங்க, அல்ட்ரா சீரீஸ்க்கு ஒரு லெவலாக கொடுத்துட்டு அப்புறம் என்ட்ரி லெவல் சீரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபீரியர் டிஸ்பிளே தானே கொடுப்பாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸை நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்க மாட்டீங்க. சூப்பராக இருக்குது, காம்பேக்டு, செம்ம பிரைட்டு, HDR வேற லெவலு, அப்புறம் உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள் மாதிரியான விஷயங்கள்லையும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. நீங்கள் வெளில அவுட்டோருக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக 1750 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகுது. ஸோ நோ இஷ்யூஸ். டிஸ்பிளேக்கு அடுத்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல யோசிக்கும் போது என்ன ஆகும்னா, இது வந்து 8GB ரேமோட தாங்க வருது, பேஸ் மாடல் வந்து 128GB, அதுக்கடுத்து 256GB. இந்த 128GB வந்து UFS 3.1, வேற 256GB வந்து உங்களுக்கு 4.0, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் டிஃபரன்ஸும் இருக்க போகுது. ஸோ இது வந்து டே டு டே லைஃப்பில் நீங்கள் ரொம்ப கேஷுவல் யூஸராக இருந்தால் உங்களுக்கு வித்தியாசத்தை கொடுக்குமா அப்படின்னா கிடையாது, அங்கெல்லாம் நீங்கள் எதுவுமே பெரிய டிஃபரன்ஸ் பார்க்க போகிறதில்ல. பட் நீங்கள் 8K வீடியோ எடுப்பேன், கொஞ்சம் டேட்டா இன்டென்சிவாக ரைட் அது ரீட் ரைட் ஆஸ்பெக்டில் நிறைய வேலை கொடுப்பேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 4.0 ஹெல்ப் பண்ணும். அடுத்ததான் நம்ம கேமரா ஆஸ்பெக்ட் வரும்போது என்ன ஒன்று, இது ட்ரிபிள் கேமரா செட்டப்புங்க, 50MP பிரைமரி சென்சர் இருக்குது, அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் வேறு லெவல் தான், 12 MP PDIF சப்போர்ட் இருக்குது, OIS இருக்குது, ஸோ அதில் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. இந்த 10MP டெலிஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் பழசு தாங்க, இதுலேயும் OIS இருக்குது, 3X வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் போக முடியும், அப்படியே உங்களுக்கு 30X வரைக்கும் ஹைப்ரிட் AI பேஸ்டு. அது தவிர வந்து இந்த 12MP அல்ட்ரா வீடியோ, இந்த 12MP அல்ட்ரா வீடியோ நான் வருஷக்கணக்காக பார்த்துட்டு இருக்கேன், இதில் சூப்பர் ஸ்டடி மோட், அதாவது சூப்பர் ஸ்டடி வீடியோ எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தலைவர் வந்து உள்ள வந்துருவாப்பில். இது இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த S10ல இருந்த 16MP ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்க, அது நிஜமாவே நல்லா இருந்தது அப்படின்னு தோணுது. அப்புறம் எல்லா வருஷமும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அல்ட்ரா சீரீஸில் 40MP செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துட்டு இந்த S23 சீரீஸில் ஒரு 10MP கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு வித்தியாசம் இருக்கும், ஒரு கடுப்பு இருக்கும். பட் இந்த தடவை என்னன்னா உங்களுக்கு இதுலேயும் 12MP செல்ஃபி ஷூட்டர் தான், அதுவும் உங்களுக்கு 12MP PDIF இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபோக்கஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்ல வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு அல்ட்டியாக இருக்க போகுது, ஃப்ரண்ட்ல வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4K 60fps வரைக்கும் எடுக்க முடியும், ரியரில் வீடியோ பொறுத்த வரைக்கும் 8K 30fps வரைக்கும் எடுக்க முடியும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் S22 சீரீஸே ஓரளவுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ வைடாக தான் இருந்தது. ஸோ இந்த தடவையும் உங்களுக்கு 8K வீடியோவில் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அப்படியே தொடர்ந்து சாம்பிள்ஸ் பார்ப்போம், எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே சொல்லுங்களேன். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் 4K 60fps வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு, அதுவும் இதில்னா S23 நாய்க்கு சங்கிலி கட்டின மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணுறது, சேஃப்டி முக்கியம் இல்லை. ஸோ அதனால் வந்து S23 ஃப்ரண்ட் கேமராவில் இப்போ நான் 4K 60 எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தாலும் அப்படியே கன்டினியூஸாக நம்ம வந்து ரியர் கேமராவில் அதே 4K 60fps எடுக்க முடியும். எப்படி இருக்குல்ல, ஊரே கொஞ்சம் அமைதியாகிடுச்சு, ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, நடந்துக்கிட்டே தான் எடுத்துகிட்டு இருக்கேன், அப்படியே ஃப்ரண்ட் கேமரா கொண்டேன், ஸோ வைடாக தான் இருக்குது. விலாகுக்கு வந்து வேற லெவலில் இருக்க போது அதில் டவுட்டே இல்லை, ஈஸியாகவே இருக்குது. ஸோ 4K 60fps ஃபுட்டேஜ் தான் பார்க்குறீங்க, அப்படியே நான் வந்து 8K போகிறேன். ஸோ இது வந்து 8K 30fps, எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குல்ல, இம்ப்ரூவ்மெண்ட், நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் ஆகுது. S20 Ultra நம்ம பார்த்துருப்போம், இந்த வந்துட்டாங்க பாருங்கள், சாப்பிட போனவங்க வந்துட்டாங்க. ஸோ S20 Ultra நம்ம பார்த்ததுக்கும் இப்போது இதில் பார்க்குறதுக்கும் என்ன தெரியுதுன்னா, ஒரு சின்ன ஜிட்டர் ஃபீல் ஆகுது, லோ லைட்டில் எடுக்கிறதுனால மேபி அது ஃபீல் ஆகுது ஒன்றுமோ, பட் ஸ்டெபிலைசேஷன் அல்ட்டியாக இருக்குங்க. அப்படின்னு இப்போ பேன் பண்ணுறேன், எப்படி இருக்குது, பட் என்ன தான் இருந்தாலும் அந்த பேன் பண்ணும் போதெல்லாம் அந்த ஃப்ளூயிடிட்டி வந்து ஃபார் ஷுர் உங்களுக்கு ஒரு 1080p இல்லாட்டி 4K எடுக்கிற மாதிரி இருக்க போகிறது கிடையாது. 4K வீடியோங்க, 4K போர்ட்ரேட்டு, ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக இப்போ செக் பண்ணியே தான் தீரணும். இப்போதைக்கு இது 4K 30fps போர்ட்ரேட். அப்படியே நான் 1080p போய் பார்க்குறேன், இப்போ நான் நடக்கிற இதே ஸ்பீடில் தான் நடக்க போகிறேன், 1080p எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓரளவுக்கு க்ளோஸ்அப் HD எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஃபுல் HD ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, அதே ஸ்பீடில் தான் நடக்கிறேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கா, ஓகேயா? ஸோ நான் அப்படியே இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த தீம்ஸ் எல்லாம் மாற்றலாம், அது அந்த டெப்த் வந்து எப்படி இருக்குது, போர்ட்ரேட்டில் அந்த டெப்த்து ஃபீல்ட் ஆஃப் வியூ
சாரி ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு சொல்றதோட எட்ஜ் டிடெக்ஷன் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, கலர் பாப்ல இருக்கு, கலர் பாயிண்ட், அடுத்து கிளிச்சு, ஸோ இதெல்லாமே நீங்க லைவா மாத்திக்கலாம். பாத்தீங்களா ரியர் கேமரால 3x போர்ட்ரேட், 3x போர்ட்ரேட்டும் நல்லா தான் இருக்கு. S23 தேர்மல்ஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஏதாவது கேம் ஆடலாம்னா இல்லை அதுக்கு ஃபேவரபிளாக இல்லை சுச்சுவேஷன், அதனால் டக்குன்னு என்ன பண்ணோம்னா 8K வீடியோவை தொடர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே எடுப்போம். ஸோ ஃபோனோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் 15 செகண்ட் கிட்ட போயிடுச்சுங்க. அப்போது எப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே நாங்கள் நார்மலாக தொடர்ந்து சாம்பிள் எடுத்துக்கிட்டே இருந்துட்டு அப்படினு டெஸ்ட் பண்ணனால ஃபோன் வந்து வார்மாக தான் இருந்தது. அந்த டெம்பரேச்சர்லேருந்து இன்னும் ஒரு 2-3 டிகிரி இன்க்ரீஸ் ஆனதை என்னால் உணர முடிஞ்சது. பட் இதுவே நீங்கள் S23 Ultra எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த அளவுக்கு அந்த டிஃபரன்ஸ் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஒரு 2-3 டிகிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு அதை என்னால் அதில் பார்க்க முடியல. ரீசன் என்னென்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியாவும் பெருசு, அது மட்டும் இல்லாமல் கூலிங் மெக்கானிசமும் இதோட பெட்டர். S22 சீரீஸை கம்பேர் பண்ணும்போது S23 சீரீஸில் ஃபார் ஷோர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதுவும் இன்டர்னல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு S22 யூசரா, S22 யூசர் வந்து இப்போ S23 அப்கிரேட் ஆகணுமா பார்க்க போனால் எப்படி தெரியுமா இருக்குது? மேபி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி சப்போஸ் S23 சீரீஸே வந்து 50,000 கீழே வருதுன்னு வைங்க, இப்போ எப்படி S22 வந்து கிடச்சிது 51,000-52,000 அந்த மாதிரி S23 வரும்போது நீங்கள் அப்கிரேட் ஆகிக்கலானே நான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா S22 யூசர்ஸ் யாரை நான் மீட் பண்ணாலும் சரி, யார்கிட்ட நான் ஃபீட்பேக் கேட்டாலும் சரி, எல்லோரும் சொல்கிறது என்னென்னா ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு, கேமரா பிடிச்சிருக்கு, ஆனால் பேட்டரி பேக்கப் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இதில் உங்களுக்கு பேட்டரியும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதாவது 3900 mAh ஆயிருக்குது, அதனால் பேட்டரி சைஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறத தாண்டி Snapdragon 8 Gen 2 அதோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்குது, தேர்மல் மேனேஜ்மெண்ட்டும் பெட்டராக இருக்குது. ஸோ ரொம்ப பவர் எஃபிஷியண்டாக இருக்கிறனால ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளால் வந்து வித்தியாசத்தை பார்க்க முடியுது. ஸோ சீரியஸாக சொல்ல போனால் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ S22 Ultra யூசர் S23 Ultra போகணுமானா வேணான்னு தான் சொல்லுவேன், பட் S22 யூசர் வந்து S23 போகணுமான்னு கேட்டால் பெட்டர் ஆஃபர் வந்ததுன்னா போயிடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா S22 இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீட்பேக்கை தான் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஆஃபர்ஸ் என்ன அப்படிங்கிறது ரவி ப்ரோ கிட்ட அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 22 Plus பார்த்தீங்கன்னா 2999 வாட்ச் 4 கொடுக்குறாங்க, சேம் அப்கிரேட் ஆஃபர் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் உங்களுக்கு அப்ளிகேபிளாக இருக்குது. 23 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீ புக்கிங் ஆஃபர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், சாம்சங்கில் இது வரைக்கும் வராத மாதிரி. நீங்கள் 128 GBக்கான காசை கொடுத்துட்டு 256 GB வாங்கிக்க முடியும்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஏன்னா அந்த 256 GB வந்து UFS 4 வேறு கிடைக்காது. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. ஸோ எல்லாரும் S23 பற்றி நல்லாவே நம்ம பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு S23 பிடிச்சிருக்குன்னா எந்த எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர்னால ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நன்றி கோரி விடைபெற்றுக் கொள்வது ஃபோன் கிருக்கன். பார்க்கலாம், பாய். வண்டியை விடாம நாள் கணக்காக சுத்திக்கிட்டு இருக்கேன், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்க மாலையே பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி அதோ அதோ மிச்சுபிஷி சௌபாக்யா.